சிறப்பதிகாரத்தை எங்க கவிஞர் சொன்னா நடுவர்ல அட்ராட்ரா கும்முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ராட்ரா நாக்கு முக்க நாக்கு முக்க நாக்கு முக்க அட்ராட்ரா நாக்கு முக்க அது சிலப்பதிகாரங்களா நடுவர் அவர்களே நீங்க சயின்ஸ் உபாதியாரனால தமிழ் தெரியல எழுதியிருக்காங்க பாருங்க பொண்ணுங்களா பிறக்க வச்சான் பிறக்க வச்சான் பொண்ணுக்குள்ள கருவு வச்சான் கற்ப வச்சான் மதுரை எழுதி அணைங்கடா அணைங்கடா அணைங்கடான்னு கண்ணகி மதுரையை எரித்த விஷயத்தை சொன்னான் சிலப்பதிகாரம் ஓவர் பக்தி இலக்கியங்களாக எழுதப்பட்ட கொடுவா மீச அருவா பார்த்த ஆறுமுகம் தான் கைய வெட்ட சூல் அது பக்தி இலக்கியங்களா திருமுருகாற்று படங்களா அது இல்ல நீங்க ஆய்வு தப்பா பண்ணிருக்கீங்க அது திருமுருகாற்று படை அல்ல கந்த புராணம் கொடுவா மீசை அருவா பார்வை யாருடைய பார்வை என்றால் சூரபத்மனுடைய பார்வை ஆறுமுகம் என்னுடைய அப்பன் முருகன் அவன் கையை வைத்தால் தூள் சூர சம்ஹாரம் நடத்தியத கந்தபுராணத்தை சொன்ன பாடல் கந்தபுராணம் ஓவர் ஏ கட்ட 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 நாட்டு கட்ட நல்லா தானே இருக்கு பெண் என்பவள் வீட்டிற்கு மட்டுமே இருக்கக்கூடிய வீட்டு கட்டையாக இருக்கக்கூடாது தூணாக இருக்கக்கூடாது இந்தியாவை தாங்கி நிற்கின்ற இந்த நாட்டுக்கே கட்டையாக இருக்க வேண்டும் ஐயா நாட்டுக்கட்டைக்கு இப்படி ஒரு விளக்கம் சொன்னாலும் பெண்கள் வீட்டுக்குள்ளேயே தன்னை முடக்கிக் கொள்ளும் வீட்டுக்கட்டையாக இருக்காமல் நாட்டுக்கே சேவை செய்யக்கூடிய நாட்டுக்கட்டையாக தியாகத்தை உணர்த்தக்கூடிய எல்லையில் இருக்கின்ற என்னுடைய ராணுவ சகோதரர்களை நினைத்து நினைத்து எழுதி உருகி உருகி எழுத பாட்டு நடுவர்களே எனக்கு கோபரானா ஐயா உன் மனசுல என்னதாயா நினைச்சுக்கிட்டு என்ன நடுவர்களே டால் என்ன நடுவர்களே பருப்பு நடுவில் எல்லையிலே காவல் காக்கின்ற நம்முடைய ராணுவ வீரர்கள் சப்பாத்தியும் பருப்பும் டால்ல டோல்னா அடுப்பு அந்த அந்த இடத்துல வெறும் குருடாதான் இருக்கும் நெருப்பை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் கேட்கின்ற சத்தம் எல்லாம் டுமிலு டுமிலு டும்மா தக்கையா அவன் கேட்ட சத்தம் டுமிலு டுமிலு ஆனா செத்தவை எல்லாம் எதிரி நாட்டுக்காரன் டையா 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 இவ்வளவு இந்திய இறையாண்மையை நினைத்து எழுதிய பாடல் எப்படி குற்றமாகும் பெண்களை வந்து எங்களுடைய கவிஞர்களுக்கு அதிகமா பிடிக்கும் பெண் சமுதாயம் இன்றைக்கு நாட்டிலே நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு பாட்டு எழுதினான் லாலா குடோல் தப்பிம்மா கண்ணே கங்காமா உன் இருப்ப சுத்தி திருப்பி பாருமா பெண் சமுதாயத்திற்காக எழுதப்பட்ட பாடல் எழுதவில்லை பெண் விடுதலைக்காக எழுதினதா எவ்வளவு அர்த்தம் எழுதியிருக்கான் பாருங்க லாலானா திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும் இனிப்பு கடையோட பேர் லாலா கடை டோல்னா அடுப்பு டானா டப்பி மானா மாவு இந்த கடையில வேலை செய்ய கங்கம்மா திரும்பி அடிக்கடி பாருமா நெருப்புல சேலப்பட்டு தீ பிடிச்சுக்க போகுது என்று சேஃப்டிக்காக எழுதப்பட்ட பாட்டு அந்த பாட்டு எழுதான் பாருங்க தாடி மம்மி வீட்டில் இல்ல தடபோட யாரும் இல்ல விளையாட போவோம் உள்ள வில்லாதா எவ்வளவு நல்ல பாட்டு இந்த பாட்டு இதில் என்ன குற்றம் கண்டீர்கள் சொற்குற்றமா பொருற்குற்றமா வில்லாதன் என்று சொன்னால் ராமன் தாடி மம்மி வீட்டில் இல்லை தடபோட யாரும் இல்லை விளையாட போவா உள்ளே வில்லாதன் ராமன் என்னுடைய காதலன் ராமனை போன்றவன் அவனால் எனக்கு ஒரு தீங்கும் வராது அதனால் அப்பா அம்மா இல்லனா கூட பரவாயில்ல உள்ள வாடா என்று நினைக்கின்ற ஐயா இத பூரா சேர்த்து ஒரு நோட்ஸா போட்டு வித்துறியா ஜிங்கு ஜிங்குன்னு ஜிமிக்கு போட்டு ஜில்லு ஜில்லுக்குற ரவிக்க போட்டு எங்க நீயும் போற இங்க சொல்லு வேகம்மா இங்க துணைக்கு நானும் வாரேன் செத்த இங்க போவம்மா ஜிங்கு சிக்கா
கிச்சிக்கான் ஜிஞ்சு கிச்சிக்கான் இவ்வளவு அர்த்தம் சொல்றிய. இந்த பாட்டுல இன்னொரு வரைக்கும் அர்த்தம் சொல்லிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போனீங்க. கும்பகோணம் மூணு மயில் பூண்டி கோயில் ஆறு மயில் சாயங்கால வேலையில சேல எதுக்கடி சேவல் கூவும் நேரத்திலே எடுத்து சாத்தடி ஜிங்கு சிக்கான் கிச்சிக்கான் ஜிங்கு சிக்கான் சொல்லப்பா. நடுவரவர்களே வெளியே போகும்போது சேலை கட்டு போல வீட்டுக்கு வந்தோம் நைட்டி போட்டுக்கோன்னு சொல்றான். அண்டங்காக்கா கொண்டக்காரி ரண்டக 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 படிச்சவர் எழுதின பாட்டு. நடுவர் அவர்களே சில அறிவாளிகள் நல்ல பாட்டு எழுதுறாங்க. அதுக்கு வந்து ஒரு நம்ம வந்து சமயம் சார்ந்த நிகழ்ச்சினால சமய பாடல்களை தயவு செஞ்சு கொச்சப்படுத்த வேண்டாம். நீங்க பாடின அந்த பக்தி பரவசம் ஊட்டக்கூடிய பாடலை தயவு செய்து வேண்டாம், நாம் கொச்சைப்படுத்த வேண்டாம் அப்படின்னு நினைப்போம். நான் பாடினது பக்தி பாட்டா இல்ல, நல்ல சுயநினைவோட தான் இருக்கீங்களா? நல்ல பாட்டு. அண்டம் காக்கா கொண்டக்காரி, அண்டம் என்றால் உலகம், உலகத்தை காக்கின்ற கொண்டைக்காரி மதுரை மீனாட்சி அம்மனை புகழ்ந்து பாடிய பாட்டு. ஐயார் எட்டு சொல்லுக்காரி, ஐந்து எழுத்து மந்திரம், ஆறு எழுத்து மந்திரம், எட்டு எழுத்து மந்திரம், சரவண பவா நம சிவாய நமோ நாராயணா என்று இத்தனை சொல்லுக்கு சொந்தக்காரி. உங்களுக்கு என்ன குழப்பம், உங்களுக்கு என்ன குழப்பம்? ரண்டக ரண்டகனா என்ன? இதுக்கு இதுக்கெல்லாம் குழப்பமே தேவையில்லை. சிவன் வீட்டில் சிவனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, அந்த வீட்டில் ரெண்டு அக்கா இருக்காங்க. முருகனுக்கு ரெண்டு பொண்டாட்டி, அந்த வீட்டில் ரெண்டு அக்கா இருக்காங்க. பெருமாளுக்கு ரெண்டு பொண்டாட்டி, அந்த வீட்டில் ரெண்டு அக்கா இருக்காங்க. எல்லா வீட்டிலும் ரெண்டு அக்கா ரெண்டு அக்கா ரெண்டு அக்கான்னு தான். ஐயா தெய்வமே ஆண்டவனே, மகாபாரதிய ராமாயணத்தை ரெண்டே லைன்ல ஒருத்தன் சொன்னான், சிரிக்க கூடாத இடத்தில் சிரித்து தொலைத்தால் பாஞ்சாலி அது மகாபாரதம், சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிப்பை தொலைத்தால் சீதா அது ராமாயணம். இவ்வளவு பெரிய மகாபாரதத்தை சொன்னாம் பாருங்க. ஒரு பொண்ண ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்டேன், அவ சிரிச்சா சிரிப்பில் நூறு பேர் செத்து போயிட்டா. எவ்வளவு பெரிய அர்த்தம் பாருங்க. பெரிய மகாபாரதத்தை சொன்னான், ஒரு பொண்ண ஒண்ணு நான் பார்த்தேன், சென்டிமீட்டர் சிரிக்க சொல்லி கேட்ட யாரு, பாஞ்சாலி சிரிச்சா கௌரவர்கள் நூறு பேர் செத்து போயிட்டாங்க. இங்க இசையப்பாளர் என்ன வேலை பண்ணாங்க தெரியுங்களா? அதுக்கு முடிஞ்ச பிறகு அந்த வடி வரி முடிஞ்ச உடனே ஐயோ 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 இதான் எழுந்தீங்க. சரி, நிறைய பாட்டுக்கு வழக்கம் சொன்னீங்க, இப்ப நான் ஒரு பாட்டு சொல்றேன், அதுக்கு நீங்க வழக்கம் சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலே மன்னாதி மன்னன் தயானி அருமையான படம், தமிழ் படம்னு ஒரு படம் ஒரு புதுமை இயக்குனர் எடுத்தார். அந்த படத்துல அருமையான பாட்டு ஒன்று, தமிழ் படங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா டுபாக்கூர் பாட்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு பாட்டா போட்டு அதை உலகத்தையே ரசிக்க வச்சார். அந்த பாட்டை நான் பாடுறேன், அதுக்கு விளக்கம் சொல்லு. ஓ மகசியா ஓ மகசியா நகமுகனாக்கா ஓ சகலாக்கா ஓ ரண்டாக்கா. சென்ற ஆண்டு சீனாவிற்கு சென்ற பொழுது அந்த மொழியை ஆராய்ந்து பார்த்த பொழுது இந்த பாட்டிற்கான விளக்கத்தை கண்டுகொண்டேன். நண்பர்களே, உச்சி மீது வானிடந்து விழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்பதை சீன மொழியிலே மொழிபெயர்த்திருக்கான் இந்த கவிஞன். தெரியாம கேட்டையா,